எல்லாம் கூட்டம் முடிந்து உஷாவினுடைய குழுவைக்கு நேர்ந்தது. இப்படி சிந்தனை ரீதியாக துவங்கி கலாச்சார ரீதியாக, சமூக ரீதியாக, அரசியல் ரீதியாக, வணிக ரீதியாக, வாழ்வியல் ரீதியாக முஸ்லிம்கள் ஒரு அந்நியப்படுத்தப்பட்ட ஒரு கலாச்சாரத்திலும், மக்களோடு மக்களாக ஒத்துப்போகிற ஒரு கலாச்சாரத்திலும் அவர்கள் இல்லாமல் ஒத்துழையாமை இயக்கம் நடத்துவதை போல ஏன் இவர்கள் தனிப்பட்டே இருக்கிறார்கள் என்றெல்லாம் பிரச்சாரங்கள் செய்யப்பட்டு இஸ்லாமிய மார்க்கம் பரவி கொண்டுதான் இருக்கிறது. இதனால் ஒரு சின்ன வித்தியாசம் தான். என்ன சின்ன வித்தியாசம்? சிந்தனை ரீதியாக அல்லது வணிக ரீதியாக உலகமே இந்த வட்டியை ஒப்புக்கொண்டிருக்கிற போது ஏன் இந்த முஸ்லிம்கள் ஒப்புக்கொள்வதில்லை? வட்டியினால் லாபமா நஷ்டமா என்கிற விவாதம் ஒருபுறம் இருந்தாலும், வட்டியை புறக்கணிக்க வேண்டிய அளவிற்கு என்ன அவசியம்? உலகத்திலே லாபமாக இருப்பவர்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளட்டும், நஷ்டமாக அதை பார்ப்பவர்கள் விட்டுவிடட்டுமே என்கிற பொது சிந்தனைக்கு இந்த முஸ்லிம் மக்கள் வராமல், வட்டியை ஹராம் என்று சொல்லுகிறார்கள், வட்டி வாங்கக்கூடாது, வட்டி கொடுக்க கூடாது, வட்டிக்கு கணக்கெடுக்க கூடாது என்றெல்லாம் சொல்லுகிறார்களே என்றால், என் அருமை சமுதாயமே, உங்களுக்கு இதை எல்லா விஷயத்திற்கும் நான் சொல்ல வருகின்ற ஒரே பதில், திருமறை குர்ஆன் இறைவனது ஆணையாக, இறைவனது கட்டளையாக இவைகளெல்லாம் கூடாது என்று சொல்லுகின்ற காரணத்தினால்தான் முஸ்லிம்கள் அதை கூடாது என்று சொல்லுகிறார்கள். மதத்திற்கும் மனித வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம்? மதம் என்பது ஒரு படைத்த கடவுளோடு இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு கொண்ட ஒரு விஷயம். மதத்தை கொண்டு போய் ஏன் நீங்கள் மனித வாழ்க்கையில் கிளக்கிறீர்கள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கும் இந்த பதிலை நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். மனித வாழ்வு வேறு, மார்க்கம் வேறு என்பதை புரிந்து கொள்ளாதீர்கள். மனித வாழ்க்கைக்குரிய அற்புதமான இலக்கணங்களையும் அற்புதமான வழிமுறைகளையும் எது உங்களுக்கு மார்க்கமாக சொல்லித்தருகிறதோ அதைத்தான் நீங்கள் மார்க்கமாக தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். சாப்பிடும் போது கூட கையை கழுவிவிட்டு வலது கரத்தினால் அமர்ந்து கீழே சிந்தாமல் சிதறாமல் நீங்கள் சாப்பிடுகின்ற போது அந்த உணவு முறைக்கு உங்களுக்கு இறைவனிடத்திலே நற்கூலி இருக்கிறது என்று ஒரு மார்க்கம் சொல்லும் போது அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியுமா? பெத்த தாய் தன்னுடைய கருவிலே உன்னை வைத்து சுமந்து உனக்கு பாலூட்டி உன்னை தாளாட்டி சீராட்டி தன்னுடைய சொந்த சுகங்களை எல்லாம் கூட மறந்துவிட்டு தன்னுடைய சொந்த வளங்களை நலங்களை எல்லாம் கூட மறந்துவிட்டு ஒரு பிள்ளையாய் நீ பிறந்ததற்கு பிறகு உன்னையே அவள் பெரு சொத்தாய் மதித்து உன்னை வாழ்த்தி உன்னை வளர்த்தி உன்னை உருவாக்குவதிலேயே தன் வாழ்வின் பெரும்பகுதியை அர்ப்பணித்த அந்த தாயை நீ இறைவனுக்கு பிறகு இறை தூதருக்கு பிறகு நேசிக்க வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு மார்க்கத்தை எப்படி ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியும்? பக்கத்து வீட்டுக்காரன் பசியோடு இருக்கும் போது வயிறு நிரம்பி சாப்பிடாதே என்று சொல்லுகின்ற ஒரு மார்க்கத்தை எப்படி ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியும்? தொழுகை இறைவனை சந்தோஷப்படுத்துகின்ற ஒரு விஷயம், தொழுகை உங்கள் வாழ்வில் ஒளியை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் என்றால் தான தர்மம் தான் இறைவனின் கோபத்திலிருந்து உங்களை பாதுகாக்கும். ஆதலால் பசியோடு இருப்பவனுக்கு உணவு கொடுப்பது உன் தார்மீக கடமை. தாகத்தோடு இருப்பவனுக்கு நீர் வழங்குவது உன் தார்மீக கடமை. அடுத்தவனின் தன்மானத்தை பாதுகாப்பது உன் மீது மார்க்கம் விதித்திருக்கிற கடமை என்று சொல்லும் போது அந்த மார்க்கத்தை எப்படி சகோதரா ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியும்? அந்நிய பெண்ணொருத்தி ரோட்டிலே அரைகுறை ஆடையோடவே அவள் நடந்து வருகிறார் என்றாலும் அவளையும் நீ பார்க்க கூடாது. அந்த பார்வையின் மூலம் கூட அவளுக்கு ஒரு தீங்கை நீ ஏற்படுத்தக்கூடாது. பாதையில் நீங்கள் நடக்கிற போது அந்நிய பெண்களை நீங்கள் பார்க்கிற போது அபுசாரியும் உங்கள் பார்வைகளை தாழ்த்துக்கள் என்று ஒரு மார்க்கம் சொல்லும் போது அதை எப்படி சகோதரா ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியும்? உலகத்தில் இருக்கிற பெரும்பான்மை ஆண் மக்கள், பெரும்பான்மை ஆண்கள் ஆணாதிக்கத்தோடு பெண்களை நடத்துகின்ற போது திருமணத்திற்கு முன்பே கொடுக்க வேண்டிய இவன் வரதட்சணை டௌரி என்கிற பேரில் பெண்களிடத்திலே வாங்குகிற போது மணப்பெண்ணுக்குரிய மணக்குடையை வணங்கிவிட்டுத்தான் நீ மனம் வந்தவளை திருமணம் செய்ய வேண்டும் என்று ஒரு மார்க்கம் நமக்கு கட்டளை போடும் போது அந்த மார்க்கத்தை எப்படி ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியும்? பார்க்கின்ற இடங்களில் எல்லாம் மதுக்கடைகள் திறக்கப்பட்டு மனித சமுதாயத்தினுடைய பெரும்பகுதி வருமானம்
மதுக்கடையின் இருளுக்குள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கும் போது மது அருந்தியவன் என் மார்க்கத்தில் ஒருவனாக கருதப்பட மாட்டான். மது அருந்தியவனின் 40 நாள் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. இஸ்லாமிய ஆட்சி மட்டும் நடைமுறையில் இருந்தால் மது அருந்தியவனுக்கு 10 கசையடி வரை கொடுக்கலாம். ஆதலால் மதுவின் பக்கம் நெருங்காதீர்கள். மது பாவங்களின் தாய் என்று ஒரு மார்க்கம் சொல்லுகிற போது எப்படி இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியும்? பெரியவர்கள் ஆனதற்கு பிறகு, சம்பாதிக்க ஆரம்பித்ததற்கு பிறகு, பணமும் காசும் பையிலே புரளும் போது, புரளினதற்கு பிறகு, தகப்பனை மதிக்காமல் தருதலைகளாய் பெரும்பகுதி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற போது, நீயும் உடனும் உன் தந்தைக்கு சொந்தம். உன் தந்தையின் கோபத்தில் தான் இறைவனின் கோபம் இருக்கிறது, உன் தந்தையின் மகிழ்ச்சியில் தான் இறைவனின் மகிழ்ச்சி இருக்கிறது என்று சொல்லுகிற ஒரு மார்க்கத்தை எப்படி ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியும்? எப்படி ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியும்? அளவு நிறுவையில் மோசடி செய்கின்ற வியாபாரிகளுக்கு கேடு உண்டாகட்டும். அளவு நிறுவையில் மோசடி செய்கிற வியாபாரிகளுக்கு, வணிகர்களுக்கு கேடு உண்டாகட்டும். ஐயுஹத் துஜ்ஜார் அன்துமுல் ஃபுஜ்ஜார், வியாபாரிகளே நீங்கள் தான் பாவிகள், நீங்கள் தான் பாவிகள். காரணம், நீங்கள் மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்கிறீர்கள், மனிதர்களிடத்தில் நீங்கள் மோசடி செய்கிறீர்கள். தயாளத்தன்மையோடு, இரையச்சத்தோடு வியாபாரம் செய்யாமல் மோசடி செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தில் நீங்கள் வியாபாரம் செய்தால், வியாபாரிகளே நீங்கள் நாளைய மறுமை வாழ்வில் பாவிகளாக வருவீர்கள். அதனால் உங்கள் வணிகத்தில் நேர்மையாக இருங்கள் என்று சொல்லுகிற ஒரு மார்க்கத்தை எப்படி ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியும்? உன்னுடைய வரவில், உன்னுடைய பொருளாதாரத்தில், உன்னுடைய சேமிப்பில், நீ இருக்கக்கூடிய சொந்த வீடு, நீ பயன்படுத்தக்கூடிய சொந்த வாகனம், நீ பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தவிர்த்து உன்னிடத்தில் இருக்கிற எல்லாவற்றிலும் கணக்கு போட்டு 2.5% வருடா வருடம் ஏழைகளுக்கு வரியாக நீ செலுத்தினால் தான் நீ சொர்க்கத்தை பெற முடியும், இறைவனின் அன்பை பெற முடியும் என்று ஏழைகளின் வாழ்வில், வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிற சமுதாயத்தின் வாழ்வில் வளம் கேட்கின்ற ஒளியை ஜகாத் என்கிற கடமையின் மூலம் ஏற்றி வைக்கக்கூடிய ஒரு மார்க்கத்தை எப்படி சகோதரா ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியும்? பிறப்பால், இனத்தால், மொழியால், வளத்தால், பொருளாதார பின்புலத்தால் நீ எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய குடும்பத்திலே பிறந்தவனாக இருந்தாலும், ஏன் ஒரு தேசத்தையே ஆட்சி செய்கிற அரசனாக இருந்தாலும், பள்ளிவாசலுக்குள் வந்துவிட்டால், படைத்தவன் சன்னதிக்கு நீ வந்துவிட்டால், மனிதர்கள் அனைவரும் சமம் என்று சொல்லுகிற ஒரு மார்க்கத்தை எப்படி சகோதரா ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியும்? வருடா வருடம் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளில் இருந்தும், நகரங்களில் இருந்தும், கருப்பன் வெள்ளையன் என்கிற வித்தியாசம் இல்லாமல், ஏழை பணக்காரன் என்கிற பாகுபாடு இல்லாமல், ஆண்டான் அடிமை என்கிற வித்தியாசம் இல்லாமல், உயர் ஜாதி தாழ்ந்த ஜாதி போன்ற எந்த வேறுபாடுகளும், பாகுபாடுகளும், குறுபாடுகளும் பார்க்கப்படாமல், லட்சக்கணக்கான மக்கள் ஒரே இடத்திலே சங்கமித்து ஒரே மாதிரியான ஆடையை அணிந்து ஒரே மாதிரியாக அந்த காபத்துல்லாவை வலம் வந்து உலக ஒருமைப்பாட்டிற்கும், உலக சகோதரத்துவத்திற்கும், உலக சமத்துவத்திற்கும், உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களுக்கும் முன்மாதிரியாக திகழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மார்க்கத்தை எப்படி சகோதரா ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியும்? 1400 ஆண்டுகளாக ஒரு சின்ன கூட்டல் கழித்தல் குறிகள் மாறாமல், ஒரு சின்ன ஃபுல் ஸ்டாப் கமா மாறாமல், இறங்கியது இறங்கியபடியே 114 அத்தியாயங்களையும் 30 பகுதிகளையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு திருமறை இதை போன்று ஒரே ஒரு வசனத்தையாவது, ஒரே ஒரு அத்தியாயத்தையாவது உலகம் முழுவதும் இருக்கிற நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து கொண்டு வாருங்கள் பார்க்கலாம் என்று 14 நூற்றாண்டுகளாக இந்த உலக மக்களுக்கு சவாலாக தரப்பட்டும், உலகத்திலே இந்த இஸ்லாத்திற்கும் இஸ்லாமியர்களுக்கும் எதிராக எத்தனையோ சதிகளும் சூழ்ச்சிகளும் பின்னப்பட்டும் கூட இந்த திருமறை குர்ஆனுக்கு நிகராக இணையாக ஒரே ஒரு அத்தியாயத்தை கூட கொண்டு வர முடியாமல், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நூல்களிலேயே புனித நூலாக, மனிதர்களுக்கு வழிகாட்டுகிற நூலாக, இறைவனின் இறுதி வேதமாக இன்று வரைக்கும் இலங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு வேதத்திற்கு சொந்தமான ஒரு மார்க்கத்தை எப்படி ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியும்? பின்பற்றுவதற்கு எளிமை, பின்பற்றுவதற்கு தோதுவானது. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்கிற முக்காலத்திற்கும் பொருந்தி போகிற ஒரு சட்டம் வாழ்விலே, அன்றாடம் சமூகத்திலே மனிதர்கள் கண்டு கொண்டிருக்கிற
எல்லா சமூக சீர்கேடுகளையும் ஒழிப்பதற்குரிய பிரம்மாண்டமான ஆற்றல் கொண்ட குற்றவியல் சட்டங்களை கொண்டிருக்கிற ஒரு தேசத்தை, ஒரு மார்க்கத்தை எப்படி ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியும்? மதங்களை பொறுத்தவரைக்கும் மனிதர்களுக்கு அது தரக்கூடிய பாடங்கள், மதங்களை பொறுத்தவரைக்கும் மனிதருக்கு அது தரக்கூடிய போதனைகள், உலகம் என்பது வேறு, வாழ்க்கை என்பது வேறு, உடல் என்பது வேறு, உள்ளம் என்பது வேறு, உயிர் என்பது வேறு. ஆனால் இஸ்லாத்தின் போதனைகளை நீங்கள் படித்து பாருங்கள், உடல், உள்ளம், உயிர் போன்ற மூன்றையும் ஒன்றிணைத்து இந்த மூன்றையுமே நீங்கள் சரியான முறையிலே பராமரிக்கிற போதுதான் படைத்தவனின் அன்பும் அருளும் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லுகிற ஒரு மார்க்கத்தை எப்படி ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியும்? 14 நூற்றாண்டுகளாக விமர்சனங்களை தர்க்க ரீதியாக எதிர்கொண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு துணி உள்ள மார்க்கத்தை எப்படி சகோதரர்களே ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியும்? திருமறை குர்ஆன் சொல்லக்கூடிய அறிவியல் உண்மைகள், விஞ்ஞான கருத்துக்கள் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னமேயே சொல்லப்பட்டிருக்கிறதே, இதை எப்படி ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியும்? மனிதன் எப்படி வந்தான் என்று கேள்விகள் கேட்கப்படுகிற போது கொஞ்சம் கூட யோசிக்காமல், கொஞ்சம் கூட தர்க்க ரீதியான கருத்திற்கு ஒத்து போகாமல் யாரோ ஒருவன் சொல்லியிருக்கிற குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் என்று மனித பிறப்பையும் மனித படைப்பையும் கொச்சைப்படுத்துகின்ற ஒன்றை மார்க்கமாக ஏற்றுக்கொள்ள முடியுமா? அட மனிதா, உன்னை இறைவன் சொர்க்கத்தில் வைத்து உருவாக்கினான், அந்த ஒருவனுக்கு துணையை ஏற்படுத்தினான், அவனுடைய சந்ததிகள் தான் நீங்கள் என்று மனிதனுடைய பிறப்பிற்கு இறைவன் சொல்ல தத்துவம் அறிவு ரீதியாகவும், அறிவியல் ரீதியாகவும், விஞ்ஞான ரீதியாகவும், தர்க்க ரீதியாகவும் ஒத்து போகின்ற ஒன்றை ஏற்றுக்கொள்ள முடியுமா சொல்லுங்க? திருமண சட்டம் ஆரம்பித்து மனிதன் இறந்ததற்கு பிறகு அவனுடைய சொத்துக்கள் பங்கு வைக்கப்படக்கூடிய வாரிசுரிமை சட்டம் ஆரம்பித்து உலகத்தில் சட்டங்கள் சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் கொண்டு வாருங்கள், திருமறை சொல்லக்கூடிய போதனைகளையும் கொண்டு வாருங்கள். ஒரு தனி அறையில் நீங்கள் அமர்ந்து ஒரு மணி நேரம் படித்து பாருங்கள் சகோதரர்களே, நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் இந்த திருக்குர்ஆன் என்பதும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பதும் அந்நியத்தில் இருந்து வந்த ஒரு அந்நியப்படுத்தப்பட்டதல்ல, உங்கள் வாழ்விற்கு வழிகாட்டக்கூடிய ஒன்று. அதனாலதான் இத்தனை எதிர்ப்புகள் வந்தும் இவ்வளவு பிரச்சாரங்கள் செய்யப்பட்டும் நேற்று கூட பத்திரிகையை நீங்கள் திறந்து பார்த்தால் படித்திருப்பீர்கள், ஏதாவது ஒரு இடத்தில் எங்காவது ஒரு ஓரத்தில் இஸ்லாமிய எதிர்ப்பு பிரச்சாரத்தை இன்றைக்கு மீடியாக்கள் செய்து கொண்டுதான் இருக்கின்றன. தெரிந்தோ தெரியாமலோ, ஏற்றுக்கொண்டோ ஏற்றுக்கொள்ளாமலோ, புரிந்தோ புரியாமலோ, உணர்ந்தோ உணராமலோ, எங்காவது ஒரு இடத்தில் எங்காவது ஒரு மூலையில் இந்த முஸ்லிம்கள் எல்லாம் அந்நியப்படுத்தப்பட்டவர்களை போன்ற ஒரு காட்சி சித்திரத்தை தான் இன்றைக்கு காலம் காலமாக மீடியாக்கள் கூட உருவாக்கி கொண்டிருக்கின்றன. அன்றிலிருந்து இன்று வரைக்கும் சினிமா பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு தெரியும், ஒரு காலத்திலே சினிமாக்கள் எடுக்கின்ற போது அந்த சினிமா படங்களில் கேரக்டர்களில் எங்காவது ஒரு முஸ்லிம் கேரக்டர் வந்தால் அந்த முஸ்லிமுக்கு சரியாக தமிழ் பேச தெரியாது, அந்த முஸ்லிமுக்கு சரியாக ஆடை உடுத்த தெரியாது, அந்த முஸ்லிமுக்கு இந்த உலக வாழ்க்கையோடு ஒத்து போக தெரியாது என்றுதானே காலம் காலமாக சினிமாக்கள் கூட இந்த முஸ்லிம்களை காட்டியது. ஏன், எங்களுடைய நாவில் தமிழ் வராதா? எங்களுக்கு தமிழ் நன்றாக பேச வராதா? எங்கள் தமிழ் வார்த்தைகள் இலக்கணத்திற்கும் இலக்கியத்திற்கும் ஒத்து போகாததா? இதே தமிழ் மொழியினுடைய வளர்ச்சிக்கும் தமிழ் மொழியை உலகம் முழுவதும் கொண்டு சென்றதிலும் இஸ்லாமியர்களுடைய பங்கு கிடையாதா? சிங்கப்பூர், மலேசியா போன்ற மேலை நாடுகளுக்கெல்லாம் தமிழை கொண்டு சென்றதில் முஸ்லிம்களுக்கு பங்கு இல்லையா? எல்லாத்தையும் மறைச்சிட்டு ஒரு முஸ்லிம் கேரக்டர் வரும்போது நம்பல்கி நிம்பல்கி என்றுதான் அவர் பேசுவார். காலம் காலமாக எப்பா முஸ்லிம்களுக்கு தமிழ் வார்த்தை வராதா? முஸ்லிம்களால் தமிழ் பேச முடியாதா? முஸ்லிம்களின் தமிழ் உச்சரிப்புகள் அவர்களுடைய நாவுகளில் லாபகமாக விளையாடாதா? அப்படியேதான் காட்டுறது. முஸ்லீம் ஒருத்தர் வந்தார்னா அவர் யாரை காட்டுகிறான் என்றே தெரியாது. அவன் சட்டை ஒரு சைஸ்ல இருக்கும், அவன் வேட்டி ஒரு சைஸ்ல இருக்கும், தலையில் போடக்கூடிய தொப்பி கூட சாதாரணமாக முஸ்லிம்கள் போடக்கூடிய தொப்பியை போடாமல் ஒரு வித்தியாசமான ஒரு குல்லாவை அவர்களுடைய தலையில் அமுக்கி நம்பல்கி நிம்பல்கி, நம்பல் வந்தான் நிம்பல் போனான் என்றெல்லாம் முஸ்லிம்களை கொச்சைப்படுத்தியும் இஸ்லாம் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஏன், இந்த முஸ்லிம்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மிகச்சரியாக கடைபிடித்தால் ஏனைய எந்த குலத்திற்கும் எந்த இனத்திற்கும் எந்த பாதிப்பும் கிடையாது. ஏதோ ஆங்காங்கே இருக்கக்கூடிய முஸ்லிம்களில் சிலர் அறியாமையின் காரணத்தினால், ஒரு மார்க்கத்தின் மீது இருக்கிற பிடிப்பு இல்லாமையின் காரணத்தினால் அவன் வட்டி தொழிலிலே ஈடுபடலாம்,
ஆங்காங்கே இருக்கிற சில முஸ்லிம்கள் சரியான மார்க்க விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால் அவன் சாராயம் குடிப்பவனாக இருக்கலாம். ஆங்காங்கே முஸ்லிம்களில் இருக்கக்கூடிய சிலர் மார்க்கத்தினுடைய ஒரு தெளிவு இல்லாத காரணத்தினால், மார்க்கத்தினுடைய அறிவு சரியாக புகட்டப்படாத காரணத்தினால், மார்க்கத்தின் மீது ஒரு பிடிப்போ ஒரு பற்றோ மரணத்திற்கு பிறகு இருக்கிற வாழ்க்கையை பற்றிய ஒரு நினைவோ இல்லாத காரணத்தினால் அவன் கொஞ்சம் முறையற்ற வாழ்க்கையில் ஈடுபடலாமே தவிர, பொதுவாக சகோதரர்களே, இந்த முஸ்லிம்களால் இந்த உலகத்திற்கு நன்மைதான், முஸ்லிம்களால் இந்த உலகத்திற்கு நன்மைதான். ஏன்? அவனது மார்க்கம் அவனுக்கு சொல்லி தந்திருக்கிறது, ஏ நீ ஒரு முஸ்லீமாக இருந்தால் நீ மது அருந்த கூடாது. யோசித்து பாருங்கள், மது அருந்துவது மனிதர்களுக்கு நன்மையா தீமையா? நீ ஒரு முஸ்லீமாக இருந்தால் வட்டி வாங்க கூடாது. கொஞ்சம் நடுநிலையோடு யோசித்து பாருங்கள் பொதுமக்களே, வட்டியின் மூலம் நமக்கு நன்மை கிடைக்கிறதா தீமை கிடைக்கிறதா? கந்து வட்டிக்கும் அந்த வட்டிக்கும் இந்த வட்டிக்கும் மாறாகி எத்தனை பெண்கள் தங்கள் கற்பை இழந்திருக்கிறார்கள், எத்தனை மக்கள் ஊரை விட்டு ஓடி தலைமறைவாயிருக்கிறார்கள், எத்தனை பேர் தூக்குமாட்டி செத்திருக்கிறார்கள், எத்தனை பேர் கூலிப்படையினால் அடித்தே கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இப்படி மனிதர்களுக்கு நலம் வைக்கக்கூடியதை மட்டுமே மார்க்கமாக சொல்லி, மனிதர்களுடைய வாழ்வில் நலத்தையும் பலத்தையும் பலத்தையும் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை மட்டுமே மார்க்கத்தின் சட்டங்களாக சொன்ன ஒரு மார்க்கத்தை எப்படி சகோதரா ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியும்? முஸ்லிம்களாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் என்ன ஆப்கானிஸ்தானத்தில் இருந்து வந்தவர்களா, அரேபியாவில் இருந்து வந்தவர்களா? இந்த மண்ணின் மைந்தர்கள், படைப்புகளை வணங்க மாட்டோம், படைத்தவனை வணங்குவோம் என்கிற கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள். சில 100 வருடங்களுக்கு முன்பு வணிகத்திற்காகவோ வாணிபத்திற்காகவோ எங்கோ பிறந்து வளர்ந்த முஸ்லிம்கள் தங்களுடைய நன்னடத்தைகளை இந்த சமுதாய மக்களுக்கு வரமாக வாழ்வாக காட்டி, பேசுவதற்கு பாஷை கூட தெரியாமல், யோசித்து பாருங்கள் சகோதரர்களே, அரேபியாவில் இருக்கிற அரபி மொழிக்கும் இந்தியாவில் இருக்கிற இந்திய மொழிகளுக்கும் எங்காவது சம்பந்தம் இருக்கா? இங்கிருக்கிற சில வார்த்தைகள் அங்கு பயன்படுத்தப்படலாம், அங்கிருக்கிற வார்த்தைகள் இங்கே சில பயன்படுத்தப்படலாம், ஆனால் அரேபியாவில் உருவாகிய இஸ்லாம் என்று யாரும் நினைத்து விடாதீர்கள். மனித குலத்தின் துவக்கத்திலிருந்தே இஸ்லாம் இருக்கிறது. 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பு அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை புதுப்பித்து, அதாவது புதுப்பித்து என்று சொன்னால் புதிய ஒரு போதனையை கொண்டு இறைவனால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் தான் முகமது நபியை ஒழிய அவர் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை உருவாக்கியவர் அல்ல. ஏன்? அவர் எதை வேதமாக மக்களுக்கு போதித்தாரோ அந்த வேதத்தில் இறைவன் சொன்னான், நபியே, இந்த வேதத்தை உன் வலக்கரத்தால் நீ எழுதவில்லை, நான் தான் இந்த வேதத்தை உங்களுக்கு கொடுத்தேன் என்று. இப்படி அரபி மொழியில் துவங்கிய இஸ்லாமிய பிரச்சாரம் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பு இந்தியாவின் சிந்து நதிக்கரை வழியாக இந்தியாவில் இருக்கிற எல்லா இடங்களுக்கும் இன்றைக்கு புகுந்திருக்கிறதே, இந்தியாவில் இருக்கிற எல்லா மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறதே. எதனால்? அந்த திருமறை குர்ஆன் போதிக்கக்கூடிய நல்ல பண்புகளால், அந்த திருமறை குர்ஆன் போதிக்கக்கூடிய சமத்துவ கருத்துக்களால். அருமை சகோதரர்களே, பிறப்பால் ஏற்றத்தாழ்வு இல்லை, பொருளாதாரத்தை கொண்டு ஏற்றத்தாழ்வு இல்லை. இருப்பவன் இல்லாதவனுக்கு கொடுப்பதற்குத்தான் அவனுக்கு அனுமதி இருக்கிறதே தவிர, இல்லாதவனை இம்சிப்பதற்கோ இழிவுபடுத்துவதற்கோ அட செய்த தர்மத்தை கூட சொல்லி காட்டுவதற்கோ அவனுக்கு அனுமதி இல்லை என்று சொல்லும் போது எப்படி சகோதரா அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியும்? உன் சொந்த தகப்பனின் சொத்தை நீ பங்கு போட்டுக் கொண்டிருக்கும் போது, கவனியங்களின் அருமை மாற்று மத நண்பர்களே, இது ஒரு மதமாற்ற பிரச்சாரமோ உங்களுடைய சிந்தனையில் மார்க்கத்தை திணிக்க வேண்டும் என்பதற்காகவோ சொல்லப்படுகின்ற கருத்தல்ல. இஸ்லாத்தை பற்றி தப்பும் தவறுமாக பத்திரிகைகள் ஆரம்பித்து மீடியாக்கள் வரை எங்களை பற்றி இல்லாததையும் பொல்லாததையும் சொல்வதனால் இருக்கின்ற உண்மையான கருத்துக்களை உங்கள் சிந்தனையில் பதிய வைப்பது எங்கள் தார்மீக கடமை என்பதனால் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். வேலை இல்லாம வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு வந்து உங்களிடத்திலே பேசவில்லை சகோதரர்களே. இருக்கின்ற வேலைகளையும் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கொஞ்சம் ஒதுக்கி வைத்து விட்டு உங்களுக்காக வந்திருக்கிறோம். எப்படி? உன் சொந்த தகப்பனின், உன் சொந்த பெற்றோரின் சொத்தை உன் சொந்த வீட்டிலே நீ பங்கு போட்டாலும் அந்த சொத்துக்கு பாத்தியம் இல்லாத, அந்த சொத்தை பெறுவதற்கு தகுதி இல்லாத யாரோ ஒரு ஏழை பாளை வந்தாலும் அவனுக்கும் கொஞ்சம் எடுத்து கொடு என்று சொல்லுகிற ஒரு மார்க்கத்தை எப்படி சகோதரா ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியும்? அட, நீ எடுத்து கொடுக்க முடியல, கொடுப்பதில் உனக்கு சிரமம் இருக்கிறது என்று உணர்ந்தால், புரிந்தால், அவனை இன்முகத்தோடு ஒரு சிரிப்பையாவது ஒரு புன்னகையாவது அவனுக்கு நீ பதிலாக கொடுத்து விட்டு போ என்று சொல்லுகிற ஒரு மார்க்கம் எப்படி மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கும் சொல்லுங்க? எப்படி ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கும்? லா துபுத்திலு சதகாத்திக்கும் பில் மன்னி வல் அலா,
செல்வந்தர்களே, செல்வம் படைக்கப்பட்டவர்களே, வசதி வாய்ப்பு வழங்கப்பட்டவர்களே, இல்லாதவர்கள், ஏழைகள், பாழைகள், பஞ்சத்திலே இருப்பவர்கள், அவர்களுக்கு நீங்கள் கொஞ்சம் பணங்காசை கொடுத்து உதவி செய்து விட்டால், நீ என் உதவியால் தான் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று நினைத்து செய்த தர்மத்தை நீ சொல்லி காட்டுவதற்கு உனக்கு அனுமதி இல்லை. அப்படி செய்த தர்மத்தை நீ சொல்லி காட்டினால் உன் தொழுகை, இன்ன பிற அமல்கள், இன்ன பிற நன்மைகள் அழிந்து போய்விடும் என்று திருமறை சொல்லும் போது இப்படி ஒரு போதனைக்கு சொந்தமான மார்க்கத்தை எப்படி ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியும்? பாதையிலே செல்லுகிற போது, பாதைகளிலே நீங்கள் செல்லுகிற போது, அந்நிய ஆண்களை கவருகின்ற விதத்திலே செல்லாதீர்கள். உங்களுடைய அகத்தையும் உங்களுடைய முகத்தையும் முழுமையாக நீங்கள் மூடிக்கொண்டு அந்நிய ஆடவர்களுக்கு இடையூறு தராத விதத்தில் ஒழுக்கத்தோடு செல்லுங்கள், ஒழுக்கத்தோடு வாருங்கள் என்று சொல்லுகிற ஒரு மார்க்கத்தை எப்படி சகோதரா ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியும்? இருவரின் உணவு மூவருக்கு போதும், மூவரின் உணவு நார்வலுக்கு போதும் என்று இல்லாத ஒருவன் நீ சாப்பிடும் போது உன்னிடத்தில் வந்து விட்டால் உன் சொந்த சொத்தையாவது அவனுக்கு பங்கு போட்டுக் கொடு, அவனை பட்டினியோடு அனுப்பிவிடாதே. நீ மூணு பேரு இரண்டு பேருக்குத்தான் சாப்பாடு வாங்கி வைத்திருந்தால் அதில் இறைவன் அபிவிருத்தியை ஏற்படுத்தி மூன்று பேருக்கு அந்த உணவு போதும் என்கிற நிலையை ஏற்படுத்துவான் என்று மனிதநேயத்தையும் மனிதாபிமானத்தையும் மனிதத்தையும் மனிதத்தின் புனிதத்தையும் போதிக்கின்ற ஒரு மார்க்கத்தை எப்படி ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியும்? பட்டால் பாவம், தொட்டால் தீட்டு என்று காலம் காலமாக அடிமைப்படுத்தப்பட்ட மக்கள், காலம் காலமாக வரணங்கள் என்று சொல்லப்பட்டு சில பேரை நீங்கள் எல்லாம் தீண்டத்தகாதவர்கள் என்றெல்லாம் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வா, நீயும் நானும் ஒருவன் தான், நீயும் நானும் ஒரு தாய் பிள்ளை, உன்னையும் என்னையும் ஓர் இறைவன் தான் படைத்திருக்கிறான், நீயும் நானும் மரணித்ததற்கு பிறகு ஒரே இறைவனை நோக்கித்தான் போக போகிறோம், வா பிறப்பால் உன்னை விட எனக்கோ என்னை விட உனக்கோ எந்த வேறுபாடும் பாகுபாடும் கூறுபாடும் சிறப்பந்தஸ்தும் இல்லை என்று சொல்லி நெஞ்சை திறந்து காட்டி இன்றை ஒருவன் இஸ்லாத்திற்கு வந்தால் கூட அவனை கட்டி தழுவுகிற சமத்துவமும் சகோதரத்துவமும் சம தர்மமும் சம அந்தஸ்தும் ஒரு மார்க்கத்தில் இருக்கின்ற போது எப்படி அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியும்? எல்லாம் மேடை பேச்சுக்காக அலங்காரமான வார்த்தை கோர்வைகள் என்று நினைத்து விடாதீர்கள் சகோதரர்களே. இதெல்லாம் திருமறை குர்ஆனில் இருக்கின்ற தித்திப்பான உபதேசங்கள். இவைகளெல்லாம் திருமறை குர்ஆனிலே தாங்கி நிற்கிற தேன் துளிகள் என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள். இப்படியெல்லாம் சத்தான முத்தான கருத்துக்கள், சத்தியமான நிச்சயமான கருத்துக்கள் இந்த திருமறை குர்ஆன் நெடியிலும் இருக்க போய்தான் இந்த மார்க்கத்தை, இந்த மார்க்கத்தின் வேதத்தை, இந்த மார்க்கத்தின் புனிதத்தை, இந்த புனிதத்தின் போதனையை சிகப்பு கம்பளம் விரித்து நாடுகள் ஏற்றன, சிகப்பு கம்பளம் விரித்து தேசங்கள் ஏற்றன. 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பு உள்ள உலக வரைபடத்தை கொஞ்சம் உற்று நோக்குங்கள். 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பு உலகத்தில் இருந்த சமூக சூழ்நிலையை கொஞ்சம் அவதானித்து பாருங்கள். 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பு உலகத்தில் இருந்த கலாச்சார மாறுபாடுகளை கொஞ்சம் உற்று நோக்கி பாருங்கள் சகோதரர்களே. தெரியும் அந்த நேரத்தில், அந்த தேசத்தில், அந்த சூழ்நிலையில் இஸ்லாமிய மார்க்கத்தின் தேவைகள் என்ன, தேவைகள் வந்ததற்கு பிறகு அது செய்த சேவைகள் என்ன என்பதை புரிந்து கொள்வீர்கள். இன்றைய காலத்தில், இன்றைய நேரத்திலே 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பு இருவரும் வல்லரசுகளாக கருதப்பட்ட ரோமாபுரியின் வரலாற்று பின்னணியை படித்து பாருங்கள், பாரசீகத்தின் வரலாற்று பின்னணியை படித்து பாருங்கள். இரண்டிற்கும் இணையாக உருவாக்கப்பட்டிருந்த அரேபிய தீபகற்பத்தின் சமூக சூழலையும் கொஞ்சம் உற்று நோக்கி பாருங்கள். பெற்ற குழந்தை பெண் என்று தெரிந்தால், பெற்ற குழந்தை பெண் என்று தெரிந்தால் கொஞ்சம் கூட இரக்கம் காட்டாமல் அந்த குழந்தையின் அழுகுரலில் வரக்கூடிய மனிதாபிமானத்தை கூட யோசிக்காமல் கதற கதற உயிரோடு மண் தோண்டி புதைத்த காலத்தில் வந்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். எப்படி வந்தது தெரியுமா? எப்படி வந்தது தெரியுமா? அட, எந்த குழந்தையை சகுனம் என்று சமுதாயமே நீ நினைக்கிறாயோ, எந்த குழந்தை உனக்கு துர்ச்சகுணம் என்று நீ தூர்வாரினாயோ, எந்த பெண் குழந்தை உன் வாழ்வில் பிடித்த சாவக்கேடு என்று நினைத்து நீ சவத்தை தோண்டினாயோ, மனிதா அந்த பெண்மையின் சிறப்பை நீ புரிந்து கொள் என்று மார்க்கம் சொன்னது. எப்படி அவள் எடுக்கின்ற அத்தனை பரிணாமங்களிலும் அவளை மார்க்கம் மிகப்பெரிய பாக்கியசாலியாகவே காட்டியது.
பெண் என்கிற நற்செய்தி அவனுக்கு சொல்லப்பட்டால் என்று திருமறையில் ஒரு வசனம் ஆரம்பிக்கும். அது தாங்கி வந்த கருத்து என்ன தெரியுமா? அட மனித சமுதாயமே, நீ புரிந்துகொள், உனக்கு இறைவன் கொடுத்திருக்கின்ற இந்த பெண் குழந்தை என்பது உன் வாழ்வில் பெற்ற பெரும் பாக்கியம், நற்செய்தி. ஆண் குழந்தையை பற்றி திருமறை பொதுவாக சொல்லுகிற போது ரசக, இறைவன் வழங்கக்கூடிய என்ற வார்த்தை தான் வரும். ஆனால் பெண் குழந்தையின் பிறப்பை பற்றி திருமறை திருக்குறான் நம்மோடு பகிர்ந்து கொள்கிற போது அது பஷார, அது ஒரு நற்செய்தி என்று சொன்னது. எந்த இனத்தை, எந்த இனத்தை பிறந்தது பெண் குழந்தை என்று தெரிந்து விட்டால் துடிக்க துடிக்க கதறிக்கொண்டிருக்கும் போது உயிரோடு புதைக்கப்பட்டிருந்த காலத்தில் திருமறை பேசிய பகுத்தறிவு வாதம், அட மனிதா உனக்கு கிடைத்த பாக்கியம் இந்த பெண் பிள்ளை என்கிற பாக்கியம் நற்செய்தி என்பதை மறந்து விடாதே. உலகத்திலே இன்றைக்கெல்லாம் பெண் சமுதாயம் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்திற்கு போனதை நாம் எல்லாம் கண்டு புலங்காங்கிதம் அடைகிறோம். பெண்கள் இன்றைக்கு படிக்கிறார்கள், பெண்கள் இன்றைக்கு எல்லா விதமான கல்விகளையும் தேர்ந்தெடுக்கிறார்கள். இளங்கலை ஆரம்பித்து முதுகலை ஆரம்பித்து முதுநிலை படிப்பை முடித்து டாக்டரேட் அளவிற்கெல்லாம் இன்றைக்கு பெண் பிள்ளைகள் படிக்கிறார்கள். பெண்கள் இன்றைக்கு வேலைக்கு செல்கிறார்கள், எல்லா துறைகளிலும் இன்றைக்கு முக்கிய இடத்தை பிடித்திருக்கிறார்கள். ஒரு சில துறைகளை முதலிடத்தையே பிடித்திருக்கிறார்கள். ஒரு சில தேசங்களில் அரசியலில் அவர்களுடைய பிரதிநிதித்துவம் அதிகமாக இருக்கிறது. ஒரு சில இடங்களில் நாட்டையே தேசத்தையே ஆட்சி செய்கிற இடத்தில் இன்றைக்கு பெண்ணினத்தின் அபார வளர்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்தியா போன்ற நாடாக இருந்தாலும், அமெரிக்கா போன்ற உச்ச நிலையில் உயர்ந்திருக்கிற நாடுகளாக இருந்தாலும், மனசாட்சியோடு நீங்கள் படித்து பாருங்கள், இந்த தேசத்தில் பெண்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலையை காவல்துறை உட்பட, எப்படி காவல்துறை உட்பட முக்கிய துறைகளில் இன்றைக்கு பெண்களின் பங்களிப்பும் பிரதிநிதித்துவம் இருக்கிறது என்று சொன்னால், அந்த பெண் சமுதாயம் மிகப்பெரிய போராட்டங்களை மேற்கொண்டு தன்னில் பல பேரை பலி கொடுத்து எத்தனையோ பிரச்சனைகளை எதிர்கொண்டு போராட்டத்தினுடைய வெடிப்பை, போராட்டத்தினுடைய அந்த பிரம்மாண்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் தான் அரசாங்கம் இன்றைக்கு பெண்களுக்கு பிரதிநிதித்துவத்தை கொடுக்கிறது. 50 வருடத்திற்கு முன்பு பெண் சமுதாயத்தின் நிலைமை எப்படி இருந்தது இந்தியாவில்? 100 வருடத்திற்கு முன்பு அமெரிக்காவில் பெண் சமுதாயம் எப்படி இருந்தது? எல்லா தேசத்தின் வரலாறையும் பாருங்கள், எல்லா தேசத்திலும் பெண் சமுதாயம் இன்றைக்கு பிரம்மாண்டமான பிரதிநிதித்துவத்தையும் ஒரு முக்கியமான வளர்ச்சியையும் பிடித்திருக்கிறது அல்லது அடைந்திருக்கிறது என்றால், அதில் அந்த பெண் சமுதாயமும் அல்லது அந்த பெண் சமுதாயத்திற்கு ஆதரவாக ஒரு சில நல்லுள்ளம் கொண்ட அமைப்புகளோ இயக்கங்களோ பல போராட்டங்களை அறிவித்து பல பிரச்சனைகளை சந்தித்து கேட்டு மன்றாடி போராடித்தான் உரிமைகள் பெற்றன. ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்னமேயே எந்த குழந்தை பிறந்தது பெண் குழந்தைன்னு தெரிஞ்சா உயிரோடு போட்டு புதைப்பார்களோ? அந்த சமுதாயத்தில் திருமறை சொன்னது, ஏ அந்த தாயின் காலடியில் தான் உன் சொர்க்கம் இருக்கிறது என்று சொன்னது. அந்த தாயை தான் நீ கடவுளுக்கு அடுத்தபடியாக, இறை தூதருக்கு அடுத்தபடியாக நேசிக்க வேண்டும் என்று சொன்னது. ஒருவர் இன்னொருவர் காலில் விழுவது மார்க்கத்திலே தடை செய்யப்பட்ட ஒன்று. அந்த தடையை தளர்த்த வேண்டும் என்று நான் நினைத்தால், அந்த தடை தளர்த்தப்பட வேண்டிய ஒன்று என்றால், இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆணையும் அவன் தாயின் காலில் விழச் சொல்லுவேன் என்று சொன்னது. பெண்ணுக்கு கல்வியை தேடுகின்ற உரிமையை கொடுத்தது, திருமணத்தில் தேர்வு உரிமையை கொடுத்தது, திருமணத்திற்கு பிறகு பிடிக்கவில்லை என்று சொன்னால் விவாகத்தை ரத்து செய்கிற உரிமையை கொடுத்தது, திருமணத்தின் போது கணவனிடத்தில் கேட்டு பெறக்கூடிய விதத்தில் மனக்குடையை நிர்ணயிக்கிற உரிமையை கொடுத்தது, தன் தகப்பனின் மரணத்திற்கு பிறகோ தன் பிள்ளையின் மரணத்திற்கு பிறகோ தன்னை கட்டி வாழ்ந்த தன் கணவனின் மரணத்திற்கு பிறகோ அவனுடைய அனந்தரங்களில் அவனுடைய சொத்துக்களில் ஒரு சரியான சதவிகிதம் உனக்கும் இருக்கிறது என்று சொத்துரிமையை கொடுத்தது, கல்வியை தேடுகிற உரிமையை கொடுத்தது, கல்வியை கற்றுக் கொடுக்கிற உரிமையை கொடுத்தது, தேவைப்பட்டால் போர்க்களங்களில் கூட அவர்களுடைய இயல்புக்கும் அவர்களுடைய அந்த ஆற்றலுக்கும் ஒத்து போகிற விதத்தில் போர்க்களத்திலே கூட பங்களிப்பு தரக்கூடிய பிரதிநிதித்துவத்தை கொடுத்துன்ற ஒரே மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான். இதை விஞ்ஞானமும் மறுக்க முடியாது, அறிவியலும் மறுக்க முடியாது, வரலாறும் மறுக்க முடியாது. இன்னைக்கெல்லாம் பெண்கள் அமெரிக்காவில் இப்படி இருக்கிறார்கள், 100 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தார்கள், 200 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இருந்தார்கள்,
ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஆணாதிக்க சிந்தனை காட்டு மிராண்டித்தனமாக இருந்த காலத்திலேயே நபியின் மனைவிமார்களை பார்த்து திருமறை சொன்னது உம்மஹாத்துல் முஃமினீன். அந்த நபியின் மனைவிமார்கள் உங்கள் எல்லோருக்கும் தாய்மார்கள் என்று நபியின் மனைவிகளுக்கு தாய்மை அந்தஸ்தை கொடுத்து பெண்கள் மதிக்கப்பட வேண்டியவர்கள் என்று சொன்னார். இப்படி இருந்த ஒரு மார்க்கத்தை எப்படி ஏற்காமல் இருக்க முடியும்? இப்படி ஒரு மார்க்கம் உலகத்திலே இருக்கிற போது அது எப்படி பரவாமல் இருக்கும்? இப்படி ஒரு மார்க்கம் இந்த உலகத்திலே இருக்கும் போது அது உலகத்தை எப்படி வெல்லாமல் இருக்கும் என்பதை கொஞ்சம் நடுநிலையோடு நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. வாழ்க்கை நிரந்தரமானது கிடையாது, வாழ்க்கை நிலையானது கிடையாது. எப்படி நம்முடைய மனநிலை நிலையானது இல்லையோ, நம்முடைய மனநிலை சூழ்நிலைக்கு ஏற்ப மாறிக்கொண்டிருக்கிறதோ, அதே போன்றுதான் இந்த உலகமும். நம்முடைய ரொட்டீன் லைஃப் என்று சொல்லுகிற நம்முடைய அந்த சராசரி மாமூல் வாழ்க்கை நிச்சயம் ஒரு நாள் மாற்றத்திற்கு ஆளாக்கப்படும், நிச்சயம் மாற்றத்திற்கு ஆளாக்கப்படும். 38 மணி நேரம் தொடர்ச்சியாக பெய்த மழையை நம்ம எல்லாம் கண்ணால கண்டோம். சென்னை வாசி மக்கள், அரசாங்கம் உட்பட சென்னை வாழ் மக்களே ஸ்தம்பித்து போன தருணம் அந்த தருணம். 38 மணி நேரம் தொடர்ச்சியாக பெய்த மழையில் ஏற்பட்ட சேதங்களும் சேதாரங்களின் விளைவுதான் இன்றைக்கு எவ்வளவோ கோடிகள் நிவாரணமாக அறிவித்தும் சகஜ வாழ்க்கையும் சமூக வாழ்க்கையும் அல்லது மாமூல் வாழ்க்கையும் ஓரளவிற்கு திரும்பியது அந்த சேதாரத்திற்கு பிறகு. அந்த 38 மணி நேரம் மழைய கொஞ்சம் அப்படி இறைவன் கூட்டி கொஞ்சம் அந்த நேரத்தை அதிகப்படுத்தி 300 மணி நேரம் என்று ஆக்கி இருந்தால் யோசித்து பாருங்கள் மனிதர்களே, நம்முடைய வாழ்வின் நிலை என்ன ஆகி இருக்கும் என்றார். 38 மணி நேரத்தில் சமாளிக்க முடியல. எவனெல்லாம் தாம்பரத்திற்கு அருகில் விமான நிலையத்திற்கு அருகில் என்று விளம்பரம் செய்து செய்து ரியல் எஸ்டேட் எடுக்கிற பேரிலே ரியல் எஸ்டேட்டை நடத்தி எங்கெங்கோ இருக்கிறவங்களை எல்லாம் கொண்டு வந்து அடுக்குமாடி குடியிருப்புகள் என்றெல்லாம் கவர்ச்சியாக செய்த விளம்பரத்தை நம்பி ஆறுகளும் ஏரிகளும் தூர்வாரப்பட்டு மிகப்பெரிய பல்கலைக்கழகங்கள் எல்லாம் நிறுவப்பட்ட அந்த எல்லா கட்டிடங்களின் நிலைகள் என்னங்கிறத பார்த்தோம். இதுல 38 மணி நேரம் செய்த தொடர் மழையில் மின்சாரம் சப்ளை பண்ண முடியல, தொலைத்தொடர்பு இல்லை, கடகண்ணிகை இல்லை, மார்க்கெட்டு இல்லை, ரயில்வே ஸ்டேஷன் போச்சு, விமானமே தரையிறங்க முடியாத அளவிற்கு விமான நிலையமே ஸ்தம்பித்தது. அட ரெக்கவரி பண்ணலாம், ஏதாவது ஒரு மக்களுடைய சகஜ வாழ்க்கையை திருப்புவதற்கு முயற்சி செய்யலாம் என்று அரசாங்கம் முடிவெடுத்தால் கூட, அரசாங்கம் செய்யலாம் என்று நினைத்தால் கூட வாகனத்தை எடுத்துட்டு போக முடியாது, ரோட்ல போக முடியாது, கொண்டு வந்த உணவு பொட்டலத்தை கூட ஹெலிகாப்டர் நின்றுகிட்டே தூக்கி வீசக்கூடிய ஒரு நிலைமை. எதுக்கு 38 மணி நேரம் பெய்த மழை? கொஞ்சம் இறைவன் 38 ஐ 380 மணி நேரம் என்று ஆக்கி இருந்தால் என்னங்க ஆயிருக்கும் நிலைமை? அப்போ மனிதர்கள் நாம் ஏதோ ஒரு சக்தியால் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நட்பு நெஞ்சங்கள் இருக்கிற மனிதர்களில் இருக்கிற சகோதரர்கள் யாராவது கடவுள் மறுப்பு கொள்கையில் இருந்தால், கடவுள் மறுப்பு கொள்கை தான் அறிவியலுக்கும் விஞ்ஞானத்திற்கும் ஒத்துப்போகக்கூடிய ஒரு கொள்கை என்று நினைத்தால் கொஞ்சம் மனசாட்சியோடு அந்த 38 மணி நேரம் மழையை யோசித்து பாருங்கள் என்ன செய்ய முடிந்தது. இயற்கையின் சீற்றம், இயற்கையின் சீற்றம் என்று எவ்வளவு நாள் பேசிக் கொண்டிருக்க போகிறீர்கள்? அந்த இயற்கைக்கே சீற்றத்தை தருவது இறைவனின் நாட்டம் என்கிற உண்மையை கொஞ்சம் உணர்ந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே, உணர்ந்து கொள்ளுங்கள். இப்படி மனிதர்களுடைய வாழ்வு ஒரு ஏதோ ஒரு சக்திக்கு ஆட்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏதோ ஒரு சக்தி அந்த மனித வாழ்வை இயக்கிக் கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு சக்தியால் தான் இந்த மனித வாழ்க்கை இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பது அந்த ஒரு சக்தியை கண்டுபிடிங்கள். அந்த ஒரு சக்தி என்னவென்கிற ஆராய்ச்சியில் இறங்குங்கள். அந்த ஒரு சக்தி யார், அந்த ஒரு சக்தியின் இலக்கணம் என்ன, அந்த ஒரு சக்தி யாராக இருக்க முடியும் என்று நீங்கள் மனசாட்சியோடு காய்ச்சல் ஊத்தல் இன்றி நடுநிலையோடு நீங்கள் சிந்தித்து பார்த்தால் இந்த மேடையில் பகிரங்கமாக சொல்லுகிறோம் என் அன்பு சகோதரர்களே, உங்களுக்கு அங்கே கிடைக்கிற பதில் இஸ்லாமாகத்தான் இருக்கும், இஸ்லாமாகத்தான் இருக்கும். இதை நம்ம சொல்லல, இதே இஸ்லாத்திற்கு இணைந்தார்களே, இதே இஸ்லாத்திற்கு வந்தார்களே,
ஒவ்வொருவரும் ஏன் இந்த இஸ்லாத்திற்கு வந்தேன் என்கின்ற செய்திகளை அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் கொஞ்சம் படித்து பார்க்கிற போதுதான் சகோதரர்களே, இந்த இஸ்லாம் என்றால் என்னவென்று நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். மீண்டும் மீண்டும் நாங்கள் வலியுறுத்தி சொல்கிறோம், இது ஒரு மத மாற்றத்திற்காக போடப்பட்ட கூட்டம் அல்ல. மதத்தெல்லாம் மாற்ற முடியாதுங்க, உண்மையை நாங்கள் உரக்க சொல்கிறோம். ஒருவனுடைய மதத்தை நிச்சயமாக யாராலும் மாற்றிவிட முடியாது, அவனாக மனம் மாறினால் தான் முடியும். ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியில் இருக்கிற ஒருத்தனை இன்னொரு அரசியல் கட்சிக்கு கொண்டு வந்துட முடியுமா? ஒரு குறிப்பிட்ட நடிகனுக்கு ரசிகனாக இருப்பவன் டக்குன்னு தன்னுடைய தலையை விட்டு விட்டு ஒரு தளபதியை நோக்கி வந்துருவானா? நிச்சயம் அவ்வளவு சீக்கிரம் வரமாட்டான். ஏன்? ஒரு அரசியல் கட்சியில் இருந்து இன்னொரு அரசியல் கட்சிக்கு வந்துருவானா? நிச்சயம் வந்துவிட மாட்டான். அவன் வர வேண்டும் என்றால் அதற்கு சில நியாயமான காரணங்கள் வேண்டும். என்ன காரணங்களாக இருக்கும்? இந்த கட்சியில் அவனுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்காமல் இருக்க வேண்டும். இந்த கட்சியின் தலைமையின் அநாகரிக போக்கும் இவனை அவமானப்படுத்துகிற நிலையில் அவர்கள் போகக்கூடிய போக்கையும் அவன் உணர்ந்திருக்க வேண்டும். இந்த கட்சியில் உண்மையாலுமே உழைப்பவர்களுக்கு எந்த பிரதிநிதித்துவம் கிடைக்கவில்லை, எந்த விதமான உரிய அங்கீகாரமும் கிடைக்கவில்லை என்றவன் மன வருத்தம் கொள்ள வேண்டும். தன் மன வருத்தத்தை போக்கிக் கொள்வதற்கு எத்தனையோ முயற்சிகள் அவன் செய்தும் அந்த முயற்சிகள் எல்லாம் எடுபடாமலேயே போய்கொண்டிருக்கிறது என்றவன் வெந்து வெந்தவன் பதும்ப வேண்டும். தன்னுடைய உள்ள குமுறல்களை எல்லாம் யாரிடத்திலாவது சொல்லிவிட வேண்டுமே என்றவன் அந்த பாதையை நோக்கி நோக்கி அவன் அலைந்து திரிய வேண்டும். அப்படியே அலைந்து திரிந்து தனக்கு மேல் இருக்கக்கூடிய ஒரு கட்சி நிர்வாகியையோ அல்லது இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தலைவனையோ பிடிச்சு தன்னுடைய உள்ள குமுறல்களை எல்லாம் அவன் கதறி கதறி சொல்ல வேண்டும். அந்த கதறல்களை எல்லாம் அவன் கொஞ்சம் மனசாட்சியோடு கேட்டு நான் தலைமையிடத்திலே பேசி உனக்கு உரிய நிவாரணத்தை தருகின்றேன் என்று அவன் வாக்கு கொடுக்க வேண்டும். வாக்கு கொடுத்தவன் இன்றையெல்லாம் வாக்கு கொடுத்தவன் அந்த வாக்கை நிறைவேற்றுகிற விதத்திலே கொஞ்சம் உறுதியாக இருக்க வேண்டும். வாக்கு கொடுத்தவன் இன்றில்லாவிட்டாலும் என்றைக்காவது நிச்சயம் தலைமையிடத்திலே பேச நமக்கு ஒரு நல்ல கருத்தை தருவான் என்றவன் எதிர்பார்ப்போடு காத்திருக்க வேண்டும். அவனும் நீண்ட நாள் கழித்து சரியான வாய்ப்பு கிடைக்கும் போது தலைவனை அவன் சந்தித்து இப்படி ஒரு தொண்டன் குமுறி கொண்டிருக்கிறான் என்று சொல்ல வேண்டும். அதை கேட்பதற்கு ஒரு சரியான மனநிலையில் தலைவனும் இருக்க வேண்டும். தலைவனும் அதை கேட்டு அதற்கு அவர் ஒரு பதிலை சொல்ல வேண்டும். இப்படி எல்லாம் ப்ராசஸ் ஆகி இது எத்தனை வருஷம் வேணாலும் ஆமாமே இருக்கும். அப்படியும் அவனுக்கு பதில் சரியாக கிடைக்காத போதுதான் சரிடா இந்த ரெண்டு கலர் கட்சி நமக்கு சரியா வராது, நம்ம இந்த மூணு கலர் கட்சிக்கு போலான்னு அவன் முடிவெடுப்பான். எப்போ எப்போ ஒரு பெரிய வித்தியாசங்களோ அல்லது ஒரு மிகப்பெரிய வேறுபாடுகளோ பார்க்க முடியாத ஓட்டெடுப்பு அரசியலை மட்டுமே மையமாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு தாவுவதற்கே அவன் எத்தனை காலம் தவித்திருக்க வேண்டும்? ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்துக்கு வர்றதுங்கிறது அவ்வளவு பெரிய விஷயமா? அவன் இத்தனை நாள் கட்டி காத்த கலாச்சாரத்தை அவன் மறக்க வேண்டும். தன்னுடைய சொந்த சமுதாயத்தின் எதிர்ப்புகளை எல்லாம் அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தன்னுடைய மதத்தின் அவனுடைய நியாயமான கேள்விகளுக்கு பதில்கள் எல்லாம் வராமல் இருக்க வேண்டும். சரி இப்படி இருக்குதே சரிதான் இருந்தாலும் என்ன பண்றது என்று அவனாக அவனை கொஞ்சம் அப்படி ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி அவனுடைய மைண்ட் செட்டை அவனாக கொஞ்சம் மாத்தி கொஞ்ச நாள் ஓட்ட வேண்டும். இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு அடவிடையே தெரியாத வினாவாக இருக்கிறதே என்றவன் ஒரு முடிவெடுத்து அந்த முடிவை தன் மனதிற்குள் வைத்து கொஞ்ச நாள் அவன் புழங்கி அதுக்கப்புறம்தான் ஒரு மதத்திலிருந்து ஒரு மதத்திற்கு ஒருவன் மாறினேன் என்பதை பிரகடனப்படுத்த முடியும். இதுதான் உண்மை யதார்த்தம். அதனால இப்படி எல்லாம் முஸ்லீம்கள் வந்தாங்க கூட்டம் போட்டாங்க இவர்கள் மதமாற்ற முயற்சியில் ஈடுபடுகிறார்கள் என்று காவல்துறை உட்பட பொதுமக்கள் யாரும் நினைத்து விடாதீர்கள். இப்படிப்பட்ட மதம் மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை. நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறோம், மொழியால் நாம் தமிழர்கள், தேசத்தால் இந்தியர்கள், உண்மையாலுமே இந்த தேசத்தை நல்ல வழியில் கொண்டு செல்ல வேண்டும் என்கிற அக்கறையில் உள்ளவர்கள் இந்த தேசத்தில் பெரும்பாலும் புறையோடி போய்கொண்டிருக்கிற சமூக குற்றங்களை பெருமளவில் ஏற்றுக்கொள்ளாதவர்கள், மது குடிப்பதை கூடாது என்று மார்க்கமாக கொண்டிருப்பவர்கள், விபச்சாரம் செய்வது பெரும்பாவம் என்பதை மார்க்கமாக கொண்டிருப்பவர்கள். அதனால் தான் சமூக சீரழிவு கலாச்சாரத்தில் பெரும்பாலும் முஸ்லீம்கள் ஈடுபடுவதில்லை. சின்ன ஒரு சிறுவனிலிருந்து வயதில் மூத்த வயோதிகர் வரைக்கும் தெரியும் மனிதர்கள் இன்றைக்கு சீரழிவு பாதையில் கொண்டு செல்வது சின்னத்திரையும் வண்ணத்திரையும் தான். அந்த சின்னத்திரையிலும் வண்ணத்திரையிலும் முஸ்லீம்களின் பங்களிப்பு, முஸ்லீம்களின் பிரதிநிதித்துவம் எவ்வளவு இருக்கிறது என்பதை கணக்கு போட்டே பார்த்துக் கொள்ளுங்கள் சகோதரா. இந்த சமுதாயத்தின் சீரழிவிற்கு முஸ்லீம்கள் காரணமாக இருப்பதில்லை. எங்கோ சில பேர் மார்க்கத்தின் அறிவு இல்லாமல், மார்க்கத்தினுடைய பிடிப்பு இல்லாமல், உண்மையான இறைவனை பற்றிய ஒரு விளக்கம் இல்லாமல்,
மரணத்திற்கு பிறகு என்ன நடக்க போகிறது என்கிற சிந்தனை இல்லாத சில பேரை பொறுக்கி எண்ணிவிடலாம். இந்த இசைத்துறையா இதுல ஒரு 2-3 டிக்கெட்டு, நடிக்கிற துறையா இதுல ஒரு 4-5 பேரு, இயக்குற துறையா இதுல ஒரு 2-3 பேரு என்று ஆயிரக்கணக்கில் இருக்கிற, 10,000,00,000 இருக்கிற ஒரு சீரழிவு கலாச்சாரத்தை உருவாக்கி கொண்டிருக்கிற மனிதர்களை விரல் விட்டு ஒரு 10 பேர் எடுத்து விடலாம். இதையே நீங்கள் அளவுகோலாக வைத்து கணக்கு போட்டு பாருங்கள் சகோதரர்களே, இந்த தேசத்தின் எந்த பாதிப்பிற்கும் முஸ்லிம்கள் காரணமாக இருப்பதில்லை. ஒரு மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அவ்வளவுதான். ஒரே ஒரு மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். என்ன மார்க்கத்தை? படைப்புகளை வணங்கக்கூடாது, படைத்தவனை வணங்க. இறை தூதர் அகிலத்தின் நெருக்கோடு என்ன பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த இறுதி நபித்துவ பிரச்சாரத்தை துவங்கிய போது முதன் முதல் அவருடைய திருக்கரம் பிடித்து இந்த மார்க்கத்தில் இணைந்தது யார்? அவருடைய அன்பு மனைவி கதீஜா ரதியல்லாஹு அன்ஹா. எதனால் இந்த மார்க்கத்தை ஏற்றார்? அவர் ஏன் இந்த மார்க்கத்தை ஏற்றார்? என்ன காரணத்திற்காக இந்த மார்க்கத்தை ஏற்றார்? தன் அன்பு கணவரின் இயல்பான வாழ்க்கையை அந்த பெண்மணி எடை போட்டு பார்க்கிறார்கள். கணவரே, நீங்கள் யாருக்கும் துன்பம் தருவதில்லை, யாருக்கும் நீங்கள் தொல்லைகள் தருவதில்லை, அடுத்தவன் கஷ்டத்தை உங்கள் கஷ்டம் என்று நீங்கள் நினைத்து வாடிக்கொண்டிருக்கிறீர்கள், அடுத்தவர்களுக்கு நீங்கள் சம்பாதித்துக் கொடுக்கிறீர்கள், அப்படிப்பட்ட நீங்கள் பொய்யே சொல்லாதவர், நீங்கள் அமானுதத்தை நிறைவேற்றுபவர், இயற்கை சீற்றங்களால் மனிதர்கள் பாதிக்கப்படுகின்ற போது ஓடி ஓடி உழைத்தவருக்காக நீங்கள் கொடுப்பவர், அவரை பாதுகாப்பவர், அப்படிப்பட்ட உங்களை இறைவன் கைவிட மாட்டான், நிச்சயம் நான் இதை உண்மையாகத்தான் கருதுகிறேன் என்று சொல்லி அவர் கரம் பிடித்து இஸ்லாத்திற்கு வந்தார். அந்த அம்மா ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா உம்முல் முஃமினீன் இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பிறகு இஸ்லாத்திற்கு வந்தது அவருடைய அன்பு நண்பர் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு. ஏன் இஸ்லாத்திற்கு வந்தார்? மிகப்பெரிய ஆய்வுகளுக்கு உட்படுத்தி உலகத்தினுடைய படைப்பினுடைய தோற்றத்தை எல்லாம் சிந்தித்து பார்த்து அன்றைய தேதியில் அரேபிய தீபகற்பத்தில் அமுலுக்குள் இருந்த அல்லது அமலில் இருந்த மதங்களையெல்லாம் எடுத்து ஒப்பீட்டாய்வு செய்து பல்கலைக்கழகம் சென்று பகுத்து ஆய்வா இஸ்லாத்திற்கு வந்தார். தன் நண்பரின் நடத்தையை பார்த்தார். தன் நண்பர் பொய் சொல்லாதவர், தன் நண்பர் ஏமாற்றாதவர், தன் நண்பர் திருடாதவர், தன் நண்பர் எந்த விதமான தவறுகளையும் செய்யாதவர், ஒரு அப்பழுக்கற்ற வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் அவர். இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்வதற்கு முன்னமேயே புனிதத்தையும் மனிதத்தையும் இந்த உலகத்திற்கு கற்றுக் கொடுத்தவர். அப்படிப்பட்ட என் அன்பு நண்பர் எப்படி தன் வாழ்வில் புனிதமாக இருக்கிறாரோ, தன் ஒழுக்கத்தில் புனிதமாக இருக்கிறாரோ, தன் சமூக வாழ்வில் தன் தனிப்பட்ட வாழ்வில் புண்ணியமானவராக இருக்கிறாரோ, நிச்சயம் இவர் மத ரீதியான ஒரு கருத்தை சொன்னால் அது பொய்யாக இருக்காது, அவர் சொல்லுவது உண்மைதான் என்று நம்பி இஸ்லாத்திற்கு வந்தார். இப்படியே இஸ்லாத்திற்கு வந்த ஒவ்வொருவருடைய வரலாறையும் பாருங்கள். உலகமே இன்றைக்கு ஆச்சரியத்தோடு ஒரு ஆட்சியாளரின் வரலாறை பார்த்தது என்று சொன்னால் உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு வாழ்க்கை வரலாறு என்று நம் எல்லோருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட உமர் எதனால் இஸ்லாத்திற்கு வந்தார்? என்ன காரணத்திற்காக இஸ்லாத்திற்கு வந்தார்? திருமறை குர்ஆனை தன் செவியில் கேட்கிற ஒரு பாக்கியத்தை பெற்றார். திருமறை குர்ஆன் அவருடைய இதயத்தை இளங்க செய்தது, கண்களை கலங்க செய்தது, உண்மையான வாழ்வை பற்றி புரிய அவருக்கு வழிவகை செய்தது. அதனால் திருமறையை கேட்ட மாத்திரத்திலேயே இறைவன் ஒருவன் என்கிற திருக்கலிமாவை சொல்லி இஸ்லாத்திற்கு இணைந்தார். இப்படி ஒவ்வொன்றாக 2-2 பத்து பத்தாக 20-20 ஒவ்வொருவரும் சுமாமா இப்னு அஸால் இறை தூதரை கொல்ல வேண்டும் என்கிற நோக்கத்திலே வந்தவர். வழிப்பறி கொள்ளையை தன் குலத்தொழிலாக செய்து கொண்டிருந்தவர். அவர் அகிலத்தின் அருக்கொடை அண்ணலம் பெருமானாரை கொலை செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு வந்த போது தோழர்கள் அவரை பிடித்து கட்டி போடுகிறார்கள். இறை தூதரை கொல்ல வந்தாயே என்பதற்காக உடனே அவரை கொன்று விடாமல் கட்டி போடுகிறார்கள். கட்டி போட்டவரை கனிவோடு பார்த்த கண்மணி நாயகம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை கொல்ல வந்தவன், வழிப்பறி கொள்ளைகளை ஈடுபட்டவன் என்றெல்லாம் யோசிக்காமல் அவனிடம் மனிதனாக இருக்கிறான், தன்னை போன்ற ஒரு சக மனிதனாக இருக்கிறான் என்கிற ஒரே காரணத்திற்காக அவனிடத்திலே சென்று சுமாமா நீ எப்படி இருக்கிறாய் என்று அவர் நலம் விசாரித்த ஒரே வார்த்தை அவருடைய உள்ளத்திற்கு அவருடைய இருதயத்திற்குள் இமயம் போன்ற ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி 3 நபிகள் நாயகத்தின் நல்வாழ்வை பார்க்கிறார். 3 நபிகள் நாயகத்தின் கருணை உண்டான கனிவுடன் உண்டான அந்த வாழ்க்கையை பார்க்கிறார். கத்தியின்றி ரத்தமின்றி எந்த அச்சுறுத்தலுக்கும் ஆளாகாமல் பகிரங்கப்படுத்தி சொன்னார், இறை தூதரே நான் உங்களை ஏற்றுக்கொள்கிறேன், இதனால் வரைக்கும் இந்த உலகத்தில் எனக்கு பிடிக்காத பேர் முகமது என்கிற உங்களுடைய பெயராகத்தான் இருந்தது, ஆனால் இன்றிலிருந்து இந்த உலகத்திலேயே எனக்கு பிடித்த பேர் முகமது என்கிற உங்களுடைய பெயர்தான்.
முகமதே, இதுவரைக்கும் இந்த உலகத்தில் எனக்கு பிடிக்காத ஊர் உங்களுடைய மதீனா என்கிற ஊர். ஆனால் இன்றிலிருந்து எனக்கு பிடித்த ஊர் உங்களுடைய மதீனா என்கிற ஊர் என்று திருக்கரம் பிடித்து இஸ்லாத்திற்கு வந்தார். இப்படி குடும்பத்திலே உள்ளவர்கள், நட்பு வட்டாரத்திலே உள்ளவர்கள் இந்த வழிப்பறி திருடு போன்ற தகாத செயல்களிலே ஈடுபட்டவர்கள், அட ஏங்க அடுத்த மக்கா மதீனா அல்லாத தேசங்களை ஆட்சி செய்து கொண்டிருந்த ஆட்சியாளர்கள் வரை இஸ்லாத்தை இப்படித்தான் கேட்டார்கள். சரி, சொந்த ஊரில் இருக்கிற மக்களை வேண்டுமானால் முகமது கத்தியை காட்டி மிரட்டி கொண்டு வந்திருக்கலாம். ஹபீசினியா என்கிற நகரத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த அஸ்ஹிமத்து நஜாஷி இஸ்லாத்திற்கு வந்த வரலாறை தயவு செய்து கொஞ்சம் கூகுளிலே சென்று தேடி பாருங்கள். ரோமாபுரி, பாரசீகம் போன்ற வல்லரசு நாடுகளுக்கு கீழ்தான் அன்று இருந்த, அன்றைய உலக வரைபடத்தில் இருந்த எல்லா நாடுகளும் நேச நாடுகளாக இருக்கும். ஒன்று, ஒரு குறிப்பிட்ட நாடு சுய அதிகாரத்தை பெற்றிருந்தாலும், தனிப்பட்ட முறையில் ஆட்சி செய்வதாக இருந்தாலும், அது ரோமாபுரியின் ஆட்சிக்கு கீழோ அல்லது பாரசீகத்தினுடைய ஆட்சிக்கு கீழோ தான் இருக்கும். இன்றைக்குத்தான் அபிசீனியா என்கிற நாடு வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிற ஒரு நாடு. ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு ரோம பேரரசு, பாரசீகம் என்கிற இருபெரு வல்லரசுகளில் எந்த வல்லரசுக்கும் கட்டுப்படாமல் தனி அதிகாரத்தோடு, தனி சுதந்திரத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த அபிசீனியாவின் நாட்டு மன்னர் அசீமா என்பவர் அன்றைக்கே அகிலத்தின் அருட்கொடை அன்னல பெருமானாரை நேரில் பார்க்காமல், அவரிடத்தில் ஒரு வார்த்தை கூட பேசாமல் இஸ்லாத்தை ஏற்றார். அவர் ஏன் இஸ்லாத்தை ஏற்றார் என்பதை படித்து பாருங்கள். ஒண்ணுமில்லை, அடைக்கலம் தேடி, ஆதரவு நாடி, அகிலத்தின் அருட்கொடையின் தோழர்கள் சில பேர் அவரிடத்திலே ஓடி சென்றார்கள். ஓடி வந்தவர்கள், நாடி வந்தவர்கள், தம்முடைய அடைக்கலத்தை தேடி வந்தவர்கள் என்றவரை அவர் ஏடாகூடமாக பார்க்காமல், தாழ்த்தப்பட்ட ஒரு மக்களாக பார்த்தாமல், தம்மிடத்திலே அவையும் தேடி வந்தவர்கள் தானே என்று பார்க்காமல், ஆதரவு கொடுத்து, அடைக்கலம் கொடுத்து, அவர்களில் பிரதிநிதியாக வந்த ஜாஃபர் பின் அபி தாலிப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் இருக்கின்ற சில திருமறை வசனங்களை அவர் படித்து காட்டுகிறார். இந்த வசனங்களுடைய கனப்பரிமாணம், இந்த வசனங்கள் ஏற்படுத்திய மாபெரும் மாற்றம் அவருடைய இதயத்திற்குள் இணைந்து, நரம்புகளுக்குள் நனைந்து, உள்ளத்திற்குள் ஊடுருவி, உடனே அகிலத்தின் இறைவன் அல்லாஹுதான், அகிலத்தின் நெருக்கடை அல்லாஹ்வின் தூதர் தான் என்று சொல்லி இஸ்லாத்திற்கு வந்தார். சாமானிய மக்கள் ஆரம்பித்து ஆட்சியாளர்கள் வரை நாம் வாழ்ந்த இந்த நூற்றாண்டிலே கூட மைக் டைசன் இஸ்லாத்திற்கு வந்தார். எதனால் இஸ்லாத்திற்கு வந்தார்? வாழ்வை பற்றியும் மரணத்தை பற்றியும் எத்தனையோ விஷயங்களை தேடுகிறார், விடைகள் கிடைக்கவில்லை. இறுதியில் வாழ்வை பற்றியும் மரணத்தை பற்றியும் தெளிவான தத்துவத்தை, போதனையை இந்த இஸ்லாத்தின் மூலம் தான் தனக்கு கிடைக்கிறது என்பதை உணர்ந்தவுடன் உலக பிரபலங்களில் ஒருவராக இருந்த மைக் டைசன் தான் இஸ்லாத்திற்கு வந்தேன் என்று பிரகடனப்படுத்தினார். அமெரிக்காவின் யுதகரத்திலே பிறந்த மரியம் ஜமீலா என்கிற உலக புகழ் பெற்ற பத்திரிகை பெண்மணி, உலக புகழ் பெற்ற பத்திரிகையாளர், அவர் ஒரு நாள் அதிர்ஷ்டவசமாக இறைவனி நாட்டத்தோடு திருமறையை படிக்கின்ற பாக்கியம் அவருக்கு கிடைக்கிறது. திருமறைக்கு விளக்குமுறையாக இருக்கிற திருநபியின் பொன்மொழிகளை படிக்கின்ற பாக்கியம் கிடைக்கிறது. படிக்கிறார், படித்ததில் லயிக்கிறார், லயித்ததில் பயணிக்கிறார். முடிவு, இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று உலகத்திற்கு பிரகடனப்படுத்தினார். இப்படியே சமத்துவம் கிடைக்காமல், சமநீதி கிடைக்காமல், மேலாதிக்க வர்க்கத்திற்கு அடிமையாய் அடிமணிந்தே தன் வாழ்வின் பெரும்பகுதியை கழித்த மால்கம் எக்ஸ், உண்மையான சமத்துவம் இஸ்லாத்தில் தான் இருக்கிறது என்று இஸ்லாத்திற்கு வந்தார். அமெரிக்க உலகத்தின், மேல்நாட்டு உலகத்தின் மிகப்பெரிய ஒரு புகழ் பெற்ற ஒரு பெண்மணியாக, மீடியா உலகில் தனக்கென்று தனிமுத்திரை பதித்திருந்த ஒரு நடிகையாக கூட தன் வாழ்வின் ஒரு கட்டத்தை கழித்த சாரா போக்கர், உண்மையானுமே இஸ்லாத்தில் தான் பெண்ணுரிமை இருக்கிறது, இஸ்லாம் தான் பெண்களின் கண்ணியத்தை மதிக்கிறது என்று சொல்லி இஸ்லாத்திற்கு வந்தார். இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். மதகுருமார்கள் ஆரம்பித்து, குத்துச்சண்டை வீரர்கள் ஆரம்பித்து, சினிமா பிரபலங்கள் ஆரம்பித்து, நம்மோடு இதே மண்ணில் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து இதே மண்ணில் இறந்தாரே, பெரியாரின் கொள்கையால் ஈர்க்கப்பட்டு தன் பேருக்கு முன்னால் தன் இயற்பெயரை கூட மறந்துவிட்டு மறைத்துவிட்டு பெரியார் தாசன் என்றே சமூக உணவில் அழைக்கப்பட்டாரே, உலக அரங்கில் அறியப்பட்டாரே, பெரியார் தாசன் இஸ்லாத்திற்கு வந்தாரே, வாழ்வின் பெரும்பகுதியை அல்லாஹ் இல்லை இல்லை, கடவுள் இல்லை இல்லை என்று சொன்னவர் தன் வாழ்வின் கடைசி பகுதியின் சில வருடங்களில் எங்கே இடங்கள், எந்த இடத்துக்கெல்லாம் போய் கடவுள் இல்லை என்று சொன்னாரோ அந்த இடங்களுக்கெல்லாம் போய் இறைவன் இருக்கிறார், அந்த இறைவன் தான் அல்லாஹ் என்று சொன்னானே, அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பிடித்து பார்த்தீர்களா?
இப்படி சகோதரர்களே, இஸ்லாத்திற்கு வந்தவர்களுடைய வரலாறை படியுங்கள், திருமறை குர்ஆனை படியுங்கள், நபிகள் நாயகத்தினுடைய வரலாறை படியுங்கள். அப்பழுக்கற்ற ஒரு வாழ்வு என்னவென்பதை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். உண்மையாலுமே இந்த உலகத்தில் நாம் எதற்காக படைக்கப்பட்டோம் என்கிற நோக்கத்தை புரிந்து கொள்வீர்கள். ஆதலால் என் அன்பு சகோதரர்களே, என் அன்பு உள்ளங்களே, உங்களை உரிமையோடு உங்களிடத்திலே சொல்லுகிறோம், திருக்குர்ஆனை படியுங்கள், நபிகள் நாயகத்தினுடைய வரலாறை படியுங்கள். இப்படிப்பட்ட ஒரு நல்ல விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்குத்தான் இந்த கூட்டமை தவிர மீண்டும் மீண்டும் என் உரையின் இறுதி கட்டத்திற்கு வந்துவிட்டேன். உங்களிடத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன், இது மதமாற்றத்திற்கான ஒரு கூட்டம் அல்ல, இது ஒரு மனமாற்றத்திற்கான ஒரு கூட்டம் தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட உண்மையான காரணங்களுக்காகத்தான் இஸ்லாமிய மார்க்கம் உலகை வென்றிருக்கிறது, இன்னும் அது வென்றிக் கொண்டிருக்கும், அது வெற்றியை ஈட்டிக் கொண்டிருக்கும் என்கிற நற்செய்தியை உங்களிடத்திலே பதிவு செய்து, யாவெல்லாம் எதை நாங்கள் சொல்கிறோமோ, எதை நாங்கள் கேட்கிறோமோ அதன்படி வாழ்வதற்கு எங்கள் அனைவருக்கும் பாக்கியத்தை தா என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி, எனக்கு பிறகு இன்னும் சீரிய கருத்துக்களை சொல்லுவதற்காக இங்கே மிக பிரபலமான அறிஞர் கோவை ஐயூப் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவருடைய பேச்சிற்கு வழிவிட்டு இந்த அளவில் என்னுடைய உரைக்கு நான் திரையிடுகிறேன். வாஹதாவான் அலஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.